டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தருணத்தில் மருத்துவ சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தலை வணங்கி நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 48 மணி நேரம் 50 மணி நேரம்னு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை குழந்தைங்களை பார்க்க முடியாமல் தொடர்ந்து மக்களை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மருத்துவ சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், மருத்துவர்கள், நர்சஸ், செவிலியர்கள், துப்புரவு தூய்மை வேலை செய்கிறவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர், இன்றைக்கி வந்து பெரிய ஒரு பயம் எல்லாரும் மத்தியிலையும் இருக்குது. அதனால் நான் வந்து சில முக்கியமான கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்த உடனே வந்து இப்போ இருக்கிற செகண்ட் வேவ் பற்றியே ஆரம்பிக்கிறேங்க. போன தடவை வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இருமல், வந்து காய்ச்சல், சில சளி இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கோவிட் சிம்டமாக இருக்கும், டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ செகண்ட் வேவ்னு வரும்போது சிம்டம்ஸ் மாறி இருக்கா இல்லை அதே சிம்டம்ஸ் தானா, என்னென்ன சிம்டம்ஸுங்க? அதாவது சார், இரண்டாவது வேவுக்கும் முதல் வேவுக்கும் சிம்டம்ஸை பொறுத்தவரையில் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அதற்கூட வந்து இந்த வயிற்றுப்போக்கோட சில பேர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, டயரியா, வாமிட்டிங், அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. இடைவிடாத தலைவலி, தலைவலி வந்து ஒரு பெரிய ஒரு த்ரோபிங் ஹெட்ஏக் இருக்குது. பாடி பெயின், மற்றதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் வேவில் பார்த்த அதே சிம்டம்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் இந்த முறை நம்ம பார்க்குறது என்னென்னா, ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில், முன்னாடி வந்து நமக்கு அந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம், அதாவது ஒருத்தருக்கு தொற்று ஏற்பட்டால் 2-14 நாளுக்குள்ளே ஏற்படுங்கிற அந்த நிலைமை முதல் வேவில் இருந்தது. ஆனால் இப்போது 5 நாட்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் தொற்று ஏற்பட்டால் உடனடியாக பாதிக்கப்பட்டு அவருக்கான அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து எல்லா விதமான ஏஜ் குரூப்லேயும் அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழலில் இந்த முறை பார்க்குறோம். போன முறை நம்ம எப்படி பார்த்தோன்னா, வயதானவர்கள், இணை நோயோடு பாதிக்கப்பட்டவர்கள், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கேன்சர் உள்ளவர்கள், அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் இந்த தீவிரமான ஒரு தன்மையோடு பார்த்தோம். இந்த முறை எப்படி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, எங்கர் ஏஜ் குரூப் வந்து இந்த முகக்கவசத்தெல்லாம் தவிர்த்து தேவையில்லாமல் கூடியது, தேவையில்லாமல் வந்து ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். ஃபேமிலி கிளஸ்டர்ஸ், ஒரு குடும்பத்தில் வந்து ஒருவர் பாதிக்கப்பட்டால் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தங்கை, இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டு கிளஸ்டர்ஸில் வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த இரண்டாவது அலையில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தான் நம்ம பெரிய வித்தியாசமாக பார்க்கின்றோமே தவிர, மற்றபடி அந்த மேஜர் சிம்டம்ஸ் வந்து அதே சிம்டம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டயரியா, வாமிட்டிங் இருக்குது. எங்கர் ஏஜ் குரூப் வந்து ரொம்ப தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஸோ போன தடவை விட இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரமாக பரவுது, எல்லாரையுமே தாக்குது. கோமார்பிடிட்டிஸ் சொல்லி ஏற்கனவே வேற உடல்வாதியான பிரச்சனைகள் இல்லாதவங்களுக்கும் கூட இந்த வாட்டி சீக்கிரமாக தாக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ டெஸ்ட் செய்ய பயப்படுறாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நான் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ எப்படி அவங்க போய் தன்னை வந்து கேர்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிக்கிறது, எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, எந்த பாயிண்டில் அவங்க போய் டெஸ்ட் பண்ணிக்கணும்? அதாவது சார், இப்போ வந்து என்னென்னா, பேண்டமிக் வந்து உலக அளவில் இந்த நோய் வந்து எல்லா நாடுகளிலும் பாதிக்கப்படுறது தான் பேண்டமிக்னு சொல்லுவோம். எந்த ஒருவர் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இருந்தாலும் முதலில் அவருக்கு வந்து கோவிடினுடைய தொற்று இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ நம்ம டிக்டம். அவருக்கு வந்து ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், ஆனால் அவருக்கு வந்து கோவிடாக இருக்குதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம். ஒருவருக்கு தொற்று இருக்கும் என்று உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு எதுவும்னா, ஒரு தொண்டை வலி, காய்ச்சல், இருமல், மூச்சு விடுவதில்லை, மூச்சு விடும் எண்ணிக்கை 20க்கு மேலே இருக்குது. நமக்கு நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து 20 முறை நம்ம மூச்சு இழுத்து விடணும். அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக முறையில் வருது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அவர் வந்து இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை வந்து எல்லா தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில், அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இரவு பகல் பாராமல் 24/7 எல்லாம் உள்ளே வாக்கிங் தான், உள்ளே போன 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி வந்து சென்ட்ரலுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்வாப் சென்டர் உருவாக்கியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து கம்பல்சரியாக எடுத்தானுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சிடி ஸ்கேனை எப்போ எடுக்கணும், எந்த ஸ்டேஜில் அதை எடுக்கணும், அது வந்து மக்களாக முடிவு பண்ணிக்கிற விஷயமா இல்லை மருத்துவர்கிட்ட போய் கேட்டு பண்ணிக்கிற விஷயமா, அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கொஞ்சம். மக்கள்கிட்ட இன்னொரு ஐயம் இருக்குது, என்னென்னா, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணாமல் முதல்ல போயிட்டு நம்ம சிடி எடுத்து பார்த்துட்டு அதில் பாசிட்டிவாக இருந்தால் அதுக்கப்புறம் பிறகு போயிட்டு ஆர்டிபிசிஆர் பண்ணி எடுத்துக்கலாங்கிற வரை ஒரு சூழல் வந்து நம்ம பரவலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் மருத்துவமனையிலும் செல்ஃபாக சிடி எடுத்துக்கிட்டு குறைந்தபட்சம் 40-50 பேர் வராங்க. அதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். எடுக்க வேண்டியது 2 இண்டிகேஷன் தான். எப்போன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ரேவே போதும். முதல்ல நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அவருக்கு தொற்றினுடைய பாதிப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சிடி ஸ்கேனை பொறுத்தவரையில், சிடி ஸ்கேன் வந்து ஒருவருக்கு வந்து நமக்கு ஆர்டிபிசிஆரில் நெகட்டிவ், வீட்டில் உள்ளவர்களுக்கோ அல்லது தொடர்பில் உள்ளவர்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு பாசிட்டிவ். ஆனால் இவருக்கு வந்து எல்லா விதமான சிம்டம்ஸ் இருக்குது, அதாவது மூச்சு விடுதலை சிரமம்,
அதுக்கப்புறம் வந்து அவருடைய லங்கில் வந்து நிமோனியா வந்துருச்சு, இல்லது நோய் தொற்று வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த நேரத்தில் கட்டாயம் சிடி ஸ்கேன் எடுத்து எந்த அளவிற்கு அவருக்கு வந்து லங்கில் பாதிப்பு இருக்கிறது என்பதை அறிவதற்காக ஒரு முறை தேவைப்படுகிறது. பிறகு நம்ம வந்து நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு அட்மிட் ஆகிட்டார், ஆனால் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் நோயினுடைய தாக்கம் வந்து குறையல, அவருக்கு வந்து அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்திருக்குமா, அந்த மாதிரி அந்த நோயினுடைய தாக்கத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்துதான்றதை தெரிந்து கொள்வதற்காக சிடி ஸ்கேன் எடுக்கலாம். இதை வந்து மருத்துவர் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் தவிர, தானாக போய் சிடி ஸ்கேன் எடுப்பது மிகப்பெரிய ஒரு மனக்கலக்கலத்தையும் மன உளைச்சலையும் தேவையில்லாத பயத்தையும் மக்களிடையே உருவாக்குறது. அதனால் யாராக இருந்தாலும் சிடி ஸ்கேனுங்கிறது மருத்துவர் முடிவு பண்ணிக்குவார், நம்மளாக போய் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவான பதிலாக நான் பார்க்குறேன். டாக்டர், இப்போது ஒருத்தர் பாசிட்டிவ்னு டெஸ்ட் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? அதாவதுங்க, ஒருத்தர் பாசிட்டிவ்னு சொன்னால், இப்போ வந்து சென்னை மாநகராட்சி வந்து பல இடங்களில் வந்து இந்த ஸ்கிரீனிங் சென்டர்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா, ராஜீவ்காந்தி பொறுத்த மருத்துவம் பக்கத்துலேயே ஐலாண்ட் கிரவுண்டில் வந்து ஒரு மெகா ஸ்கிரீனிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து எங்கள் அரசு பொது மருத்துவமனையும் ஓமந்துரா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்களை அனுப்பிச்சிருக்கோம். அவர்கள் வந்து இந்த பாசிட்டிவாக வந்தவங்களை வந்து எக்ஸாமின் பண்ணி என்னென்ன டெஸ்ட்டு பேஸ்லைன் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அவங்கள தரம் பிரித்து அவர் அனுமதிக்கப்பட வேண்டுமா, இல்லது வந்து ட்ரிபிள் சி சென்டருக்கு போகணுமா, இல்லது வீட்டில் ஹோம் குவாரண்டைனில் இருக்கலாமா என்றது அங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் மக்கள் நேரடியாக பொது பெரிய மருத்துவமனையில் வருவதை தவிர்த்து விட்டு இந்த ஸ்கிரீனிங் சென்டருக்கு வந்து நேரடியாக போனால் இது வந்து உடனடியாக அவர்களுக்கு தீர்வும் கிடைக்கும், உடனடி சிகிச்சையும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நேரில் அங்கே வராமல் வீட்டிலிருந்தே இது இந்த ஸ்கிரீனிங் சென்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணி, இல்லை அது பண்ண முடியாது சார். அது வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்குது. ஏன்னா அவர் எந்த வகையில் தொற்றுல இருக்கிறாரு, எந்த கோமார்பிட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இவர் இருக்கலாமா இல்லாமல்ன்றது சுயமாக சுய பரிசோதனை செய்து கொண்டு அவராக இருப்பதனால தான் மிகவும் ஆபத்தான நிலைமையில் அரசு மருத்துவமனைக்கும் மற்ற மருத்துவமனைக்கும் வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். அதனால் அவராக சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வியிலேயே, எப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே வந்து பதட்டத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் வருது, கம்மியாக ஆக்சிஜனே தேவைப்படாதவங்க ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. எந்த டைமில் இப்போ நான் வீட்டில் ஹோம் குவாரண்டைனில் இருக்கேன்னா எது வந்து எனக்கு வந்து அறிகுறி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிக்கணும் அப்படிங்கிற அறிகுறி எதுங்க? அதான் சார், ரெண்டே ரெண்டு விஷயம் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். ரெண்டே ரெண்டு விஷயம், மூச்சு விடும் எண்ணிக்கை, நம்ம இப்படி வயிற்று மேலே கை வச்சு விட பார்த்துக்கலாம், ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நம்ம சுவாசக்கா இந்த மாதிரி ஒரு ப்ரீத் பண்ண அவராக எடுத்து விடாமல் தானாக சாதாரணமான முறையில் அவருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மூச்சு எண்ணிக்கை, அந்த மூச்சு எண்ணிக்கை வந்து 20க்கு மேற்பட்டிருக்கிறது, 24க்கு மேற்பட்டிருக்கிறது, 30க்கு மேற்பட்டிருக்கிறது, 20லேருந்து 24 மைல்டு, 24லேருந்து 30க்குள்ளே மூச்சு எடுத்து விடுறார், மாட்ரேட்டு டைப் ஆஃப் அவருக்கு வந்து ஐபாக்சியாக வந்துருச்சுன்றது தெரியும். 30க்கு மேலே போச்சுன்னா அவர் சிவியரான நிலைமையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். பிறகு இந்த தொடர்ந்து வந்து அவர் ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக இருந்ததுன்னா அவர் வந்து அந்த சுய நினைவு குறையிறதுக்கான அந்த சென்சோரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், ஒரு மயக்கமலையும் அடைவார். ஸோ அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இரும்பல் அதிகமாக இருக்கிறது, மூச்சு விடும் எண்ணிக்கை கூடுகிறது, ஆக்சிஜனுடைய அளவு வந்து சேச்சுரேஷன் குறைகிறது, இருந்தால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து ட்ரீட்மெண்ட் செய்யதான் நல்லது. சில பேருக்கு வந்து இந்த எதுவுமே இருக்காது, ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, மூச்சும் விடுறதுக்கு நார்மலான மூச்சு விடுவாங்க, சேச்சுரேஷன் நார்மலாக இருக்கும், ஆனால் அவருக்கு வந்து பாசிட்டிவ்ங்கிற ஒரு மெசேஜ் மட்டுமே அவரை எல்லா விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த சிம்டம்ஸ் எல்லாரும் இருக்கிற மாதிரி அவர் வரக்கூடிய சூழலை நம்ம டெய்லி பார்க்குறோம். அது வந்து ஒரு 20-30% இருக்குது. அது வந்து நம்ம தயவு செய்து அதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், டாக்டர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளாம் எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது, நம்ம மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மாற்றி மூச்சு விடுறோம் அப்படிங்கிற ஒரு அளவுகோலை வச்சே நமக்கு வந்து எவ்வளோ சிவியராக இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இல்லைன்னு முடிவு பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம மருத்துவர்களுக்கு செய்கிற உதவி, நம்ம அவசரப்பட்டு மருத்துவமனைக்கு போகாமல் நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு இது அருமையான மெத்தடு, எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த தடவை கொரோனா குழந்தைகளையும் தாக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உணவில் ஏதாவது விஷயங்களை சேர்த்துக்கணுமா, இல்லை பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணுமா? நான் அடிப்படையில் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர், அதனால் இந்த கேள்வி கேட்டதில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுள் பாருங்கள், குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வைரஸ் வந்து உடலுக்குள்ளே போயிட்டு அதை வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆஞ்சியோடென்ஷன் கன்வெர்ட்டிங் என்சைம் ரிசெப்டார், அதாவது ஏசி ரிசெப்டார்னு சொல்லுவோம், அந்த ரிசெப்டார்ஸ் வந்து குழந்தைக்கு வளர்ச்சி அடையலை, சைல்டுக்கு வந்து முழுமையாக வளர்ச்சி அடையலை, ஆனால் பெரியவர்களுக்கு வந்து லங்ஸில் இருக்குது, பேங்க்ரியாஸில் இருக்குது, லிவரில் இருக்குது, பிரெயினில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, எல்லா பகுதியிலுமே இந்த ரிசெப்டார்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த கொரோனாவினுடைய தொற்று வந்து பாதிக்கப்படும் பொழுது எங்கெல்லாம் இது போய் அட்டாச் ஆகி
மல்டிப்ளை ஆகிதோ அந்த அந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது. ஆனால் குழந்தைங்களுக்கு இது வந்து இந்த இந்த ரிசெப்டாசி இந்த எந்த இடத்துலையுமே வளர்ச்சி அடையில வளர், அதனால் அது போய் தன்னை பெருக்கிக் கொள்ள முடியல குழந்தைங்களுக்கு. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ் இருக்கலாம், அவர்கள் மூலமாக பெரியவர்களுக்கு தொற்று ஏற்படலாம், அந்த ஒரு மட்டும்தான் நமக்கு ரிஸ்கே தவிர குழந்தைகளுக்கு இதனுடைய நோயினுடைய தாக்கம் தீவிரத்தன்மைக்கு வராது. சில குழந்தைகளுக்கு மட்டும் அந்த மிஸ்ஸின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய, அது வந்து முழுமையாக குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. கருவுற்ற தாய்மார்கள் மூலமாக பச்சிளம் குழந்தைகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்பினை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது போன்ற ஆளிலையும் நம்ம நிறைய முறை பார்த்தோம். அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ்னு தெரியுமே தவிர அதை தவிர வேறு எந்த விதமான சிகிச்சையும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம அளிக்கவில்லை. ஸோ இதில் என்ன மெயினாக வந்து குழந்தைகளையும் நம்ம வந்து பொது இடங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். பார்க்குக்கு அனுப்பக்கூடாது, விளையாட விடக்கூடாது. மற்றவர்களும் எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து ஏசிம்டமேட்டிக்காக இந்த வைரஸை வச்சு கொண்டு, அதாவது அவர்களுக்கு எந்த விதமான தொற்றினுடைய அறிகுறிகள் தெரியாமலே அந்த வைரஸ் அவர் பாடு அவர்களுக்கு இருக்கலாம். அதன் மூலமாக வீட்டில் உள்ள பெரியவர்களோ தாத்தா பாட்டிக்கோ பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகையால் தான் நம்ம வந்து ஸோ குழந்தைகள் அது தாக்காது, குழந்தைகளை பெரியவர்கள் அது தாக்காது 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 ஆனால் குழந்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு பரவறதுக்கான பரவறதுக்கான சூப்பர் ஸ்பிரெடர்ஸ்னு சொல்லுவோம், இவர்கள் மூலமாக பரவக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. ஆகையால் குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாப்பாக வீட்டில் வைத்துக் கொள்வது சிறந்தது சார். அவங்களுக்கு உணவில் ஏதாவது மாற்ற வேண்டியது இருக்குமா டாக்டர்? அவங்களுடைய தடுப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உணவில் எதுவும் இருக்குங்களா? குழந்தைகளை பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த கொரோனா நோய் தொற்றில் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இந்த இயல்பான உணவு முகைகள் இயல்பான வாழ்க்கையை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். முகக்கவசம், தனி மனித இடைவெளி, தைகளை சுத்தமாக வைத்துக் கொள்கின்ற இந்த மூன்று தாரக மந்திரத்தை தான் அனைவரும் ஃபாலோ பண்ணணும். இப்போ குழந்தைகள் நீங்கள் சொல்கிறது எந்த ஏஜ் குரூப் டாக்டர்? எந்த ஏஜ் வரைக்கும் குழந்தைகள்? நமக்கு இந்தியாவில் வந்து 12 வயது பிறந்த குழந்தையிலேருந்து, பச்சிளம் குழந்தையிலேருந்து 12 வயது வரைக்கும் குழந்தைகள், அடலசன்ஸ் வந்து 10 to 19. இப்போ வந்து போன தடவை வந்து நம்ம தும்முனாலோ இல்லை பேசும்போது தான் வந்து கோவிட் பரவறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஏர்பான் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் இருக்கு, அது உண்மையா? அதாவது சார், இது டீச்சர் ட்ராப்லெட்ஸ் காற்றுலேயே பரவக்கூடியது, அதான் ட்ராப்லெட் ஸ்ப்ரெட், அதாவது காற்றில் பரவாது. அது வந்து நம்ம அதனால தான் 6 அடி தூரத்தில் வந்து நம்ம இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ நம்ம இரும்புறோம்னு வச்சிங்களேன், இரும்பும் பொழுது இல்லை ஸ்னீஸ் பண்ணும்போதோ காஃப் பண்ணும்போது அந்த செக்ரீசன்ஸ் வந்து ஏரில் மிக்ஸ் ஆகிட்டு அதன் மூலமாக நம்மளை வந்து டச் பண்ணால் தான் வருமே தவிர ஏர் மூலமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்காது. ஏர்பான் ஸ்ப்ரெட்டே கிடையாது, இட் இஸ் அ ட்ராப்லெட் ஸ்ப்ரெட். ஸ்னீசிங், காஃபிங், ஸோ செகண்டரி மாற்றமில்லை, மாற்றமில்லை. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம ஒருவருக்கு ஒருவர் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து குறைந்தபட்சம் 3 மீட்டர், மேக்ஸிமம் 6 மீட்டர்ஸ், அந்த இடைவெளியில் நம்ம இருந்தோம்னா பாதிக்கப்பட்டவரே 6 அடி தூரத்துக்கு தள்ளி இருந்தார்னா அவர் மூலமாக நமக்கு உறவுவதற்கான வாய்ப்பு கிடையாது. டாக்டர், இப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றிக்கிறது, நான் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? அவர் வந்து முதல்ல வந்து அவர் எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறான்றதை ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ணிக்கணும். ஹாஸ்பிட்டல் பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணுமா இல்லது அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்கிறத முதல்ல தீர்மானிக்கணும். தனிமைப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு அவசியம் அவர் அங்கே தனியாக இருக்கும்பொழுது மற்றவர்களும் வந்து முகக்கவசம் அணிய வேண்டும், ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து அவர் தனி அறையில் இருக்கணும், அவருக்குன்ட்டு தனியான வந்து கழிவறைகள்லாம் தனியாக இருக்கணும். அவர் எந்த நிலையிலும் அவங்க கூட இருக்கிறவர்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்தால் உடனடியாக அவர் ஆர்டிபிசிஆர், அந்த சிம்டம்ஸ் உள்ளவர்கள் ஆர்டிபிசிஆர் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா இவருடைய தொடர்பில் இருந்தவர்களுக்கு 5 நாட்கள் கழித்து அனைவருக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் செஞ்சு கொண்டால் நமக்கு வந்து அவர்கள் யாருக்கெல்லாம் தொற்று இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஸோ சிம்டம் இருந்தால் உடனே யாராவது டெஸ்ட் பண்ணிக்கணும், சிம்டம் இல்லாதவங்க 5 நாட்களுக்கு அப்புறமா குடும்பத்தில் இருக்கிற அனைத்து நபர்களுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டர், ஸ்வாப் டெஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நான் ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான மருந்து மாத்திரைகள் நான் எடுத்துக்கணும்? அதாவது சார், ஹோம் ஐசோலேஷனில் இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து என்னென்னா அசித்ரோமைசின் ஒரு மருந்து கொடுக்குறோம். அது வந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு 5 நாட்கள் எடுக்க சொல்கிறோம். வைட்டமின் சி செலின் ஒரு, அதாவது இந்த விட்டமின் சிங்கிற மருந்தை வந்து அது ஒரு 10 நாட்கள் எடுக்கலாம். ஜிங்க், விட்டமின் சி வந்து 500, ஜிங்க் வந்து 150 mg ஒன்ஸ் எ டே ஃபார் 10 டேஸ். இது வந்து இது மட்டுமே எடுத்துக்கலாம். அவருக்கு ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் எதனா இருக்குதுன்னா நம்ம ரானிட்டிடின் ஒரு மருந்தை வந்து கூட கொடுப்போம். சாப்பிட்றதுக்கு முன்பும் சாப்பிட்றதுக்கு பின்பும் அது ஒரு 10 மாத்திரை கொடுப்போம். 5 நாட்களுக்கு அந்த அசித்ரோமைசின் கொடுக்கின்ற பட்சத்தில் இது கூட சேர்த்து கொடுப்போம். காய்ச்சலுக்கான மருந்தில் வந்து பேரஸ்டமால் ஒன்று மருந்து, அவருக்கு உடல் வலி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம், காய்ச்சல் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நாங்கள் வந்து ஹோம் குவாரண்டைனுக்கு கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன். எத்தனை நாளுக்கு டாக்டர்? இது எல்லாமே 5 நாட்கள், 5 நாட்களுக்கு எடுத்துட்டால் போதும். அந்த நான் சொன்ன ஜிங்க் அண்ட் விட்டமின் சி மட்டும் 10 டேஸ் எடுத்துக்கலாம். ஆன்டிபயோட்டிக்கை பொறுத்தவரைக்கும் 5 நாட்கள், ரானிட்டிடின் 5 நாட்கள், பிளண்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸு. உணவு கட்டுப்பாட்டில் வந்து காரம் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம்,
மற்றபடி வந்து எல்லா விதமான பொருட்களையும் அவங்க எல்லா விதமான உணவுகளையும் எடுத்துக்கலாம். தேவையற்ற உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் போய் நான் த்ரெட்மில் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பயிற்சிகள் செய்கின்ற பொழுது ஒரு ஆக்சிஜன் அளவு குறைந்ததுன்னா மயக்கம் அடைவார். அதனால் பயிற்சிகள் எல்லாமே பிளைன் வாக், அதாவது தரைப்பாதையில் வந்து மேலே ஏறாமல் படிக்கட்டு ஏறாமல் வீட்டில் வந்து நடந்துக்கலாம். அதேமாதிரி பிரணயம் பண்ணுறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. இது மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பிளண்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துட்டு யூரின் போகும்போதும் மோஷன் போகும்போதும், அதாவது அவங்களுடைய காலைக்கடன் கொடுக்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த நேரங்களில் வந்து அவருடைய ஆக்சிஜன் அளவு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போது வீட்டில் இருக்கிறோம், ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த ப்ரோன் பொசிஷனில் தூங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நானே ப்ரோன் பொசிஷன் என்னென்னு தெரியாமல் இருந்தது. அப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது மூணு டிஃப்ரெண்ட் பொசிஷன் சொல்கிறாங்க. குப்புற படுக்கணும், கழுத்துக்கிட்டையும் வயிற்றுக்கிட்டையும் தலாணி வச்சு படுக்கிறது, அப்புறம் வந்து காலை நீட்டி சாஞ்சு உட்கார்றது, அதுக்கப்புறமா ரைட் சைடில் பாடியில் வந்து கழுத்துக்கும் வயிற்றுக்கும் தலாணி வச்சு படுக்கிறது, காலுக்கு சந்தில் வந்து தலாணி வச்சுக்கணும், இப்படி ஒரு மூணு பொசிஷன் சொல்கிறாங்க. இது ஃபாலோ பண்ணணுங்களா வீட்டில்? அவசியம் சார். இப்போ வந்து நமக்கு ஆக்சிஜன் டிமாண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆக்சிஜன் இங்கே அங்கே பற்றாக்குறை இங்கே பற்றுக்குறான்னு பார்க்குறோம் இல்லைங்களா. இது வந்து ப்ரூன் ஒன், அதாவது ப்ரோன் பொசிஷனில் குப்புறப்படுத்த படுக்கும் பொழுது அவர் மூச்சு இழுத்து விடும் பொழுது இதனுடைய ரெண்டு லங்ஸினுடைய லோயர் பார்ட் வரைக்கும் ஆக்சினேஷன் போகும். ஆனால் அதுவே அவர் வந்து நேரடியாக சூப்பைன் பாஸ்டர்னு சொல்லுவோம், நேராக படுக்கும் பொழுது அவருடைய வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் ஆக்சிஜனுடைய லோயர் பார்ட் ஆஃப் த லங்ஸுக்கு போகிறதுக்கு குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த நாங்கள் வந்து இப்போ என்ன இல்லை சொல்கிறோன்னா, முதல் 4 மணி நேரத்துக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அவர் ப்ரோன் பாஸ்டர் போட்டாலே ரெக்கவரி ஆகிடுறாங்கன்றது ஆய்வில் நமக்கு தெரியுது. எல்லாமே நம்ம ரிசர்ச் பேஸ்டு, எவிடன்ஸ் பேஸ்டு, இதுதான் இந்த நோய்க்கு வந்து நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது. அதில் வந்து நிறைய வந்து மேலை நாடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோன் பாஸ்டரில் வந்து எக்ஸலண்ட் ரெக்கவரி. இப்போவும் இங்கே கூட நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கணும். ஏன்னா நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை 40,000 நோயாளிகளுக்கு மேலே உள்நோயாளிகளை வந்து விடுபட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவாக வந்து ப்ரோன் பாஸ்டர் அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் எக்ஸலண்டாக ரெக்கவரி ஆகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. எஸ்பெஷலி என்னென்னா 3 ஸ்டெப் சார். முதல்ல வந்து ப்ரோனில் 30 மினிட்ஸ், பிறகு வந்து ரைட் லேட்டரில் 30 மினிட்ஸ், உட்கார்ந்தார் போல 30 மினிட்ஸ், லெஃப்ட் லேட்டரில் 30 மினிட்ஸ், அகைன் கோ பேக் டு ஃபர்ஸ்ட் பொசிஷன், ப்ரோன் பொசிஷன். இதை மாதிரி அவர் 1 நாள் 24 மணி நேரம் வந்து அவருடைய பார்த்துட்டு அவர் எப்போ தூங்க போகிறாரோ அந்த நேரம் பார்த்தாலும் ப்ரோன் பொசிஷனில் போட்டுட்டு முகத்தை வந்து திருப்பி வச்சுட்டு தூங்கினார்னா அவர் வந்து மிக விரைவில் வந்து குணமடையக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம். நன்றி டாக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன், எல்லோரும் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர், இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் சம்மந்தமான ஒரு கேள்விங்க, பல்ஸ் ஆக்சிமீட்டரை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு ஒரு கட் ஆஃப் என்ன, அது எந்த அந்த அது எதுக்காக பயன்படுத்தணும்? இப்போ என்னுடைய பல்ஸ் ஆக்சிமீட்டர் நான் காட்டுறேன், எனக்கு 98 இருக்குது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ரேட் இருக்குது, அந்த ஹார்ட் ரேட் வந்து 69 இருக்குது. இந்த ஒரு அத்லெட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் 72 இருக்கலாம், கொஞ்சம் குறவாக இருக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம். அது எதுக்காக ரெண்டுத்தையும் நம்ம ஒரு சேர பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிஜன் அளவு குறைகின்ற பொழுது அந்த சேச்சுரேஷன் குறையும், அப்போ வந்து இந்த பல்ஸ் ரேட் வந்து கூடிடும். ஆக்சிஜனுடைய அளவு குறையும் பொழுது ஹார்ட் ரேட் வந்து கூடிடும். இது வந்து நம்ம அந்த அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பல் ஆக்சிஜனுடைய சேச்சுரேஷன் வந்து வயதுக்கேற்றாற் போல் வேறுபடும். ஒரு இளைஞனுக்கு வந்து 99 இருக்கலாம், 98 இருக்கலாம். அதுவே ஒரு 80 வயதுக்கு வந்து நம்ம வந்து இதை பார்த்துட்டு ஐயோ 88 வந்துச்சு, 75 வந்துச்சு, 80 வந்துச்சுன்னு வந்து பதட்டப்படைய சூழலை வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வந்து வயதுக்கேற்பாற் போல் இது வந்து வேறுபடும். இளைஞர்களுக்கு 96 to 98, அதற்கு ஏற்ப அப்புறம் 60 வயசு இருக்காருன்னு வச்சிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 94-92 இருந்தாலே அது அக்செப்டபிள் சேச்சுரேஷன். ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு 70 to 80 இருக்கு, உங்களுக்கு 88 வந்து டார்ஜெட்டட் SPO2. இந்த ஆக்சிமீட்டரை நம்ம வீட்டில் இருந்து செக் பண்ணிக்கிறப்ப எப்படி சரியாக பயன்படுத்திக்கணும், எது வந்து நமக்கு அலாமன்னு எடுத்துக்கிறது? சாதாரணமான பகுதியில் நடந்து போகும்போது நடந்துட்டு வந்து 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 90 5%னா கிட்டத்தட்ட ஒரு 85 வந்துட்டாருன்னா கட்டாயம் வந்து அவர் பாதிப்பில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இது பேர் தான் வாக் டெஸ்ட். பாதிப்பில் இருக்காருன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ இதை தான் நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நாங்கள் பண்ணுற ஒரு டெஸ்ட் இது. மற்றபடி வயதை வந்து பொறுத்தவரையில் வந்து 88 வந்து வயது முதிர்ந்தரும்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு இளைஞர்களுக்கு வந்து 92 வச்சுக்கலாம், 94 வச்சுக்கலாம். அதுபோல் இடைப்பட்ட ஒரு 45 50 வயதுக்கு வந்து ஒரு 92 வச்சுக்கலாம், 94-92-88. ஸோ 5% கீழே குறைஞ்சால் மட்டும்தான் நம்ம பயப்படணும். இப்போ போன தடவை பார்க்கும்போது டாக்டர், இப்போ எப்பவுமே அந்த கோமார்பிலிட்டிஸ்ங்கிற விஷயம் முதல்ல பேசணும். அந்த கோமார்பிலிட்டிஸ்னால் ஏற்கனவே வந்து ரத்த அழுத்தமோ இல்லை வந்து அந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களை தான் அதிகமாக தாக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து கோவிட்னால அதிக ரிஸ்கில் இருக்கிறாங்க டாக்டர், என்ன மாதிரியான
உடல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இல்லை இயல்பு மனிதர் சாதாரண மனிதர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குதா சார்? உடல் பருமன் யாரெல்லாம் ஒபிசிட்டி ஹை ஒபிசிட்டி அவங்க தான் ஹையஸ்ட் ரிஸ்பெக்டராக நாங்கள் பார்க்குறோம். இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய யாரெல்லாம் ஒபிசிட்டி அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய தொப்பை பகுதி வந்து என்னென்னா லங்ஸை போய் கம்ப்ரஸ் பண்ணுது. அவர்களுக்கு ஏற்கனவே நோய் தொற்று வேறு இருக்குது, நோய் தொற்றில் லங்ஸ் இல்லை, ஆனால் இருக்கிற நோய் லங்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அவருடைய தொப்பை வந்து போய் ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ அதனால் அவர் மூச்சு விடுறதில் சிரமப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலைமையில் வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கும் பொழுதும் அவர்கள் வந்து அதில் மரண விகிதமும் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒபிசிட்டி வந்து ஒரு ஹையஸ்ட் ரிஸ்பெக்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கிடையில் அது இல்லாமல் இணை நோய்கள் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி கட்டாயம் இருக்குது, இல்லைனா அவர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, மற்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு சேரும் பொழுது கோமார்பிட்டில் வந்து இந்த நோயினுடைய தாக்கம் அது நோய் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை எடுத்துக்கொண்டு அதில் வந்து அது வந்து டெத்தை வந்து காஸ் பண்ணுது. அதை நம்ம டெய்லி பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இணை நோய்கள் இல்லாமல் இளைஞர்கள் வந்து காலதாமத்து ஆஸ்பத்திரிக்கு வர்றது. ஃபஸ்ட்டு 5 days அவன் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு வெளியிலேயே பாவராமல் அப்படியே ஒரு ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கி மாத்திரைகளை போட்டுக்கிட்டு 4-5 நாட்கள் கழித்து அதுக்கு பிறகு வந்து அவனுக்கு மூச்சு விடுறத்தில் அதிகமாகி நான் சொல்கிற அந்த சிம்டம்ஸ்லாம் சேச்சுரேஷன் குறைஞ்சி எண்ணிக்கைகள்லாம் அதிகமான பிறகு அவர்கள் வரும்பொழுது தான் இதனுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது சார். ஸோ அஜாக்கிரதை ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு வந்து ரத்த அழுத்தமோ இல்லை வந்து டயபெட்டிக்ஸ் ஒரு காரணமாக இருக்குது இல்லை வந்து ஒபிசிட்டி காரணமாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கூட கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிட்டு எடுக்காமல் இருக்கிறது, அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய பாடியில் நடக்கிற இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ஸை செக் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ கவனக்குறைவு ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர். இப்போ இன்னைக்கு ரெம்டெசிவிர்ங்கிறது வந்து ஒரு பெரிய அற்புதமாகி போயிடுச்சு. எல்லாரும் அந்த மெடிசனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 40,000 ரூபா 1,00,000 ரூபா வரைக்கும் அந்த மெடிசன் பிளாக் மார்க்கெட்டில் விற்குதுன்றாங்க. அது உண்மையிலேயே வந்து ஒரு மேஜிக் ட்ரக்கா? அதாவது இது ஒரு தவறான ஒரு பிம்பம். இது வந்து எல்லாமே இந்த ஒரு ஆராய்ச்சியின் முடிவில் இது எந்தளவு பயனுள்ளதுன்றதெல்லாம் அறிஞ்சு ஐசிஎம்ஆரில் ஒரு கிளியர் கட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் ஒருவர் மூச்சு திணறலுடன் லங்கில் வந்து தொற்றுகளுடன் 10 நாட்களுக்கு முன்பாக நோய் தொற்று ஏற்பட்டு 10 நாட்களுக்கு முன்பாக வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது பயனுள்ளதாக ஆராய்ச்சியின் முடிவு கொடுத்து அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோக்காலை வந்து கிரியேட் பண்ணி நம்ம இந்த வேக்சின் இந்த தடுப்பூசி இந்த ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷனை கொடுத்துட்ருக்கோம். இப்படி இது வந்து உயிர்காக்கும் மருந்துன்னு சொல்லி அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து இது போட்டால் உடனே வந்து நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இதில் பக்க விளைவுகளும் இருக்குது. கிட்னி ஃபங்க்ஷனை ஒசனாக்கலாம், லிவருடைய ஃபங்க்ஷனை ஒசனாக்கலாம். ஏற்கனவே ஒரு கிட்னி நோயாளியாக இருந்தார்னா இந்த ஊசி போட்டுட்டாலும் மோசமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வதுதான் சிறந்தது சார். ஸோ எப்போ ஆக்சுவல் ரெமெடிஸ் தேவைப்படுதுங்க ஒருத்தனோட நபருக்கு எப்போ தேவைப்படுது? அதாவது இவருடைய மூச்சு விடும் எண்ணிக்கை அதிகமாகியும் ஆக்சிஜனோட அளவு குறைந்தும் லங்கில் இன்வால்மெண்ட் இருந்தால் அவருக்கு ரெம்டெசிவிர் தேவைப்படுகிறது. அதை தவிர ஏசிம்டமேட்டிக்கு தேவை கிடையாது. யார் ஒருவர் நார்மலாக இருக்கிறாரோ தொற்றுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் போட வேண்டியதில்லை. எது நல்ல வேக்சின்? கோவேக்சினா கோவிஷீல்டா? இரண்டு வேக்சின்ஸுமே ரொம்ப சேஃப். அதாவது நம்ம இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டு கண்களில் எந்த கண்கள் சிறந்த கண்கள்ன்ற கேள்விக்கு தான் இதுக்கு பொருந்தும். அதனால் இரண்டுமே சக்ஸஸ்ஃபுல் வேக்சின். எப்படி நம்ம அதை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இரண்டு வேக்சின் எடுத்தவர்களுக்கு இந்த அதற்கு பிறகு நோய் தாக்கம் ஏற்பட்டால் மரணம் ஏற்படவில்லை, தீவிரத்தன்மைக்கு போக ஏற்படுவதில்லை. ஓகே, மரணமும் ஏற்படவில்லை, தீவிரமான கொரோனாவினுடைய தொற்றுக்கும் ஏற்படவில்லை. அவருக்கு ஒரு சாதாரணமான ஒரு காஃப் அண்ட் கோல்டு ஃபீவர் ஒரு 2-3 நாள் பாசிட்டிவ்ங்கிற மட்டுமே வந்து அவங்களுக்கு தெரியுதே தவிர அதை தவிர்த்து மற்றபடி அவர்களுக்கு தீவிரமான தன்மைக்கு வரல. இது சக்ஸஸ் ப்ரூவ்டு வேக்சின். இதில் வந்து நம்ம வந்து எந்த விதமான மனக்கலக்கமின்றி அவரவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்பாள் போல் அவங்க அந்த வேக்சினை சூஸ் பண்ணிக்கலாம், கோவிஷீல்டோ கோவாக்சினோ. வேக்சின் போட்டுக்கிறதுக்கு முன்னாடியும் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமும் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்? அதான் சார், எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வின்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலாமா கன்சியூம் பண்ணக்கூடாதா இந்த வேக்சின் போடுறதுக்கு முன்பு? இல்லை, மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம சாதாரண மருத்துவராக என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு மருந்துடனும் ஆல்கஹாலை சேர்ந்து எடுத்துக்கும்பொழுது அந்த எடுத்துக்கொள்கின்ற மருந்தினுடைய வீரியம் குறைந்துவிடும். ஒரு சாதாரணமாக ஒரு காய்ச்சலுக்கு எடுத்துக்கிற பேரஸ்டமாலோட ஒரு ஆல்கஹால் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த மாத்திரையினுடைய வீரியத்தன்மை பாடியில் போய் வேலை செய்யாது. நம்ம 500 மில்லிகிராமுக்கு எஃபெக்ட்டுக்கு வந்து 100 மில்லிகிராம் எஃபெக்ட் தான் பாடியில் இருக்கும். ஸோ அதே பிரின்சிபிள் தான் இந்த வேக்சினுக்கும் பொருந்தும். அதனால் வந்து இந்த தடுப்பூசி எடுப்பதற்கு 1 நாள் முன்பாகவும் தடுப்பூசி எடுத்துலேருந்து 3 நாட்களுக்கும் அவர் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலைனாலும் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அவருக்கு வந்து அந்த இம்யூனாலஜிக்கல் சிஸ்டம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும்.
அதே மாதிரி எந்த விதமான வேற இயல்பான வாழ்க்கையை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கலாம். அப்போ யாரெல்லாம் வேக்சின் எடுத்துக்க கூடாது? இரண்டு பேர் தாங்க. ஒன்று வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு, ரெண்டாவது வந்து லாக்டேட்டிங் உமன். இது ரெண்டு பேருக்கும் வந்து நம்ம ஆராய்ச்சியில் வந்து இவங்களை உட்படுத்தலை. அதாவது இந்த வேக்சினை போட்டு இவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத யாரும் ரிஸ்க் எடுக்கலை. ஸோ அதனால் அந்த ஆராய்ச்சி இல்லாத காரணத்தினால தான் சொல்கிறமே தவிர, ஆனால் அவர்கள் வந்து தடுப்பூசி இப்போதைக்கு நமக்கு வந்து சொல்லியிருக்கிறதுல இந்த இரண்டு குரூப்பு மட்டும்தான் போட வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கோவிட் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறமா எவ்வளோ நாள் கழிச்சு நான் வேக்சின் போட்டுக்கணும்? 8 வாரங்கள் கழித்து வேக்சின் எடுத்துக்கலாம் சார். நோய் தொற்று ஏற்பட்டதுலேருந்து 8 வாரங்கள் கழித்து தடுப்பூசி போட்டுக்கலாம். டாக்டர், இப்போ நான் வேக்சின் போட்டிருக்கேன்னு சொன்னால் நான் ரத்த தானம் எத்தனை நாளுக்கு அப்புறமா பண்ணலாம்? அதாவது தடுப்பூசி போட்டதுலேருந்து 14 நாட்கள் கழித்து வந்து பிளட் டிரான்ஸ்ஃபர்ஷன் கொடுக்கலாம் சார். அதில் எந்த பாதிப்பும் வராது, நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது? இல்லை, அதில் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதனால் தாராளமாக அவர்கள் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கலாம் சார். டாக்டர், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டோஸுக்கும் செகண்ட் டோஸுக்கும் மத்தியில் எவ்வளோ இடைவெளி விடுறாங்க? சில பேர் வந்து ரொம்ப தள்ளி எடுக்கும்போது அது இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்டான இடைவெளி ஒரு டோஸுக்கும் அடுத்த டோஸுக்கும் நடுவில்? கோவேக்சினை பொறுத்தவரையிலையும் 4 வீக்ஸ், கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்சினுக்கும் அடுத்த வேக்சினுக்கும் ரெண்டாவது டோஸுக்கும் 8 வீக்ஸ். ஸோ வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக்சின் போடுறீங்க டாக்டர்? அதாவது இணை நோய்களுடன் இருப்பவர்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து இந்த சுகர் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அதனால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், சுகரை வந்து முதல்ல செக் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு அவ வரும்பொழுது வந்து ஒரு பிளட் ப்ரெஷரை நாங்கள் செக் பண்ணுறோம். சில பேருக்கு என்னென்னா அன்னோட்டிஸ்டு ஹைப்பர் டென்ஷன், அவங்க இதுவரையில் அவங்க பரிசோதனையே செய்யாமல் இங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது அவருக்கு பிபி ஹையாக இருக்குது. அதனால் பிபி ஒரு முறை செக் பண்ணிக்கிறோம், சுகரை செக் பண்ணிக்கிறோம், டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குதான்றதை கம்பல்சரியாக செக் பண்ணுறோம். ஏன்னா அவர் இப்போ வந்து நீங்கள் ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு முன்பு வந்து கொரோனா வைரஸினுடைய தொற்று அவருக்கு இருந்து அடுத்த நாள் காய்ச்சலோடு வந்து அவருக்கு தடுப்பூசி போட்டோம்னா பழி வந்து தடுப்பூசி மேலே போயிடுது. ஸோ அதனால் அதை தவிர்ப்பதற்காக நம்ம வந்து டெம்பரேச்சரையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து தடுப்பூசி போடுறோம். இந்த 3 விஷயங்களை வந்து கம்பல்சரியாக அரசு பொது மருத்துவமனையில் நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் தடுப்பூசி கொடுத்துட்டோம். டாக்டர், இப்போ இந்த ஸ்பட்னிக் வேக்சின் ரஷ்யாவிலேருந்து வருதுங்கிறாங்க, ஃபைசர் வருதுங்கிறாங்க, இதுக்காக வெயிட் பண்ணணுமா? அதாவது சார், கையில் நம்மக்கிட்ட 2 விஷயம் இருக்குது. அதனால் நம்ம இதை மட்டுமே நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த வேக்சின்களை நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் இப்போதைக்கு சிறந்தது. அது வந்த பிறகு அதனுடைய ஆராய்ச்சியினுடைய அதனுடைய கைட்லைன்ஸ் இதெல்லாம் டிசிஐ நமக்கு கொடுத்த பிறகு தான் அதை பற்றி நம்ம யோசிக்கணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது வந்து நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த வேக்சின்ஸ் நம்ம போட்டுக்கு தான் சேஃப் சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் நான் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் செகண்ட் டோஸ் திரும்ப எப்போ போடுறது? 2வது டோஸ் வந்து அவர் தொற்று ஏற்பட்டதுலேருந்து 8 வாரங்கள் கழித்து அவங்க தாராளமாக அந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம் சார். ஸோ பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா 8 வீக்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அப்புறம் தான் செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். நைட்டில் கூட எனக்கெல்லாம் வந்து கால் வருது, எனக்கு வந்து பெட்டு கிடைக்குமா, ஆக்சிஜன் கிடைக்குமா அப்படின்ற கால்ஸ் வந்து பல பேர்கிட்டருந்து வந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் பெட்ஸ் அவைலபிளாக இருக்குதா, போதிய பெட்ஸ் இருக்குதா, ஆக்சிஜன் போதிய அளவு இருக்குதா, அதுக்கான உற்பத்தியும் போயிட்டுருக்குதா? சார், இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு வேவ்லேயே வந்து நமக்கு இந்த உட்கட்டமைப்பெல்லாம் நம்ம சிறப்பாக வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஏற்படுத்தியதுனால ஆக்சிஜனுடைய பாயிண்ட்டுடைய கூடிய பெட் வசதிகள்லாம் இப்போ நம்ம அதிகப்படுத்தியிருக்காங்க. முதல்ல வந்து 1618 படுக்கைகள் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இருந்தது. அதில் வந்து 817 வந்து ஆக்சிஜன் உடனக்கூடிய பெட் இருந்தது. இந்த 2வது வேவில் அடிஷ்னலாக ஒரு 550 ஆட் ஆகியிருக்கு. பட் இது எல்லாத்தையும் வந்து இப்போ பெட்டுனுடைய அவைலபிலிட்டி தெரிந்து கொள்வதுக்கு ஒரு கமாண்ட் சிஸ்டம், யூனிஃபார்ம்டு கமாண்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட்டு தனியார் மருத்துவமனையில் எங்கெல்லாம் வந்து வேகன்சி இருக்குது, எந்த ஆஸ்பத்திரி அவங்கள அருகலாம், அருகில் உள்ள மருத்துவமனை என்னன்றது டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த இதில் கொடுத்துருக்காங்க, லிங்கில் கொடுத்துருக்காங்க. அதை மக்கள் பயன்படுத்தி கொண்டால் உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஆக்சிஜன் உடன் படுக்க தேவையில்லை. அவர்கள் வந்து அந்த பேனிக்கோடு வந்து உடனடியாக அதை வந்து நம்ம ஏதோ ரிசர்வ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவர் வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்து மருத்துவரிடம் அணுகி அது தேவைன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து CCC சென்டர்ஸ், ஒரு 16 CCC சென்டர்ஸை வந்து சென்னை கார்ப்பரேஷன் வந்து உருவாக்கியிருக்குது. அந்த CCC சென்டர்ஸில் வந்து அவர்கள் வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதோ அல்லது அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளையோ அவர் எடுத்துக்கொள்ளலாம். தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுக்க வேண்டியது தான் இப்போது இருக்கிற நிலைமைக்கு ஒரு உகந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும். இப்போ ஆக்சிஜன் போதுமான அளவு இருக்குதான்னு மக்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இருக்குது? ஆக்சிஜனுடைய கெப்பாசிட்டி அதாவது ப்ரொடக்ஷனை பொறுத்து தாங்க. ப்ரொடக்ஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டு இருக்குது. அதுக்கு அரசு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், அப்புறம் ஆக்சிஜனுடைய அளவை குறைப்பதற்கு ஒரு கமிட்டி, அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை வந்து எப்படி வந்து மானிட்டர் பண்ணுறது அப்படிலாம் ஒரு எல்லா விதமான ஒரு
ஒரு பிளான்ஸும் வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அட் த சேம் டைம் வந்து அதை நம்ம டேக்கிள் பண்ணக்கூடிய எல்லா சூழலும் வந்து அரசில் வந்து கட்டமைப்போடு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக தேவைப்படுபவர்களுக்காக ஆக்சிஜன் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்லேருந்து அவர் படிப்படியாக முன்னேறி அவருடைய ஆக்சிஜனுடைய ரெக்குயர்மெண்ட்டு ஒரு 2 லிட்டர் தேவைப்படுதுன்னு வச்சுங்க, 5 லிட்டருக்குள்ளே தேவைப்படுதுன்னா அதுக்காக வந்து ஸ்டெப் டவுன் வார்ட்ஸ்ன்னு சொல்லி அரசு வந்து இப்போ ஏற்படுத்தி இப்போ நம்ம ட்ரேட் சென்டரில் ஒரு 800 படுக்கை வசதின்னு ஏற்பாடு சொல்லுவாங்க. மண்டேலேருந்து அது வந்து பயன்பாட்டுக்கு வருது. அது மட்டுமல்ல, அரசு மகப்பேறு மருத்துவமனை எக்மோரில் 250 படுக்கை வசதிகள் இதே மாதிரி, அந்த அதாவது யாரெல்லாம் வந்து 2 லிட்டருக்கு கம்மியாக தேவைப்படுகிறதோ அவங்கள வந்து அங்கே வச்சு மேனேஜ் பண்ணி அப்படியே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ தட் நம்ம டெர்ஷரி கேரில் வந்து யாருக்கு வந்து 5 லிட்டர் இல்லை 10 லிட்டர் 15 லிட்டர் இல்லைன்னா HFNC சிகிச்சைகள் தேவைப்படுகிறதோ அதை வந்து நம்ம டெர்ஷரி கேரில் கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் பிளான் பண்ணி இப்போ எக்ஸிக்யூஷனில் இருக்குது சார். போன வருஷத்தில் இந்த மாதிரியான ஆக்சிஜன் தட்டுப்பாடு தேவைப்படலை. இந்த வருஷம் எதனால் இப்போ அந்த திடீர்னு இந்த ஒரு பரபரப்பும் இந்த ஒரு பயமும் தட்டுப்பாடும் ஏற்பட்டுச்சுங்க ஆக்சிஜன்? அதான் சொன்னேன், போன முறை நம்ம பார்த்தது வந்து 60% வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாங்க. அதாவது அவர்களுக்கு நோய் வந்ததுன்னு தெரியும், நோய் தொற்று மட்டும்தான் தெரிஞ்சதை தவிர மற்றபடி இல்லை. நமக்கு வந்து 30% தான் வந்து இந்த ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட்டோடு அட்மிட் ஆனாங்க. இப்போது 70% வந்து ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட்டோட அட்மிஷன் ஆகிறாங்க, 30% வந்து ஏசிம்டமேட்டிக்கோட வராங்க. ஸோ அது விகிதம் மாறியது. எல்லா தரப்பு வயதிலும் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். கடந்த முறை வந்து வயது முதிர்ந்தவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு வந்ததை பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இந்த கன்சம்ஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு அதிகமான முக்கியமான காரணமாக தெரியுது. இப்போ இந்த செகண்ட் வேவ் அப்படின்னு இருக்கிறதுனால மக்கள் இப்போ என்ன செய்யணும், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யணும்? அனைவரும் வீட்டில் இருக்க வேண்டும், வீட்டில் இருக்க வேண்டும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும், முகக்கவசம் அவசியம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்மறையான மெசேஜஸை படித்து மனக்குழப்பம் அடையக்கூடாது, நெகட்டிவ் வாட்ஸ்அப் மெசேஜை அவாய்ட் பண்ணினும் புறந்தள்ள வேண்டும், தடுப்பூசி அவர்களுக்கு வருகின்ற வாய்ப்பினை பயன்படுத்தி உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மட்டுமே அவர்கள் ஒத்துழைத்தால் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இப்போ தேர்ட் வேவ் அப்படிங்கிறது வரப்போகுதுங்கிறாங்க, அப்போ நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம், அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இப்போ அரசாங்கம் எடுத்துகிட்ருக்கு, இல்லை வந்து மருத்துவர் வகையில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டுருக்கீங்க? இன்ஃபெக்ஷன் வந்து சமுதாயத்தில் வந்துட்ட பிறகு வேக்சினுடைய எண்ணிக்கை கூட்டிட்டோம்னா ஹேர்ட் இம்யூனிட்டி என்கின்றனால சமுதாய எதிர்ப்பாற்றல் ஹேர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லுவோம். அந்த நிலைமையை நம்ம 70% 10 பேருக்கு வந்து 7 பேருக்கு நமக்கு அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி வந்துருச்சுன்னா இயற்கையாகவே அந்த மீதி இருக்கிற 3 பேருக்கு வந்து கிடச்சிரும். அதுதான் நம்ம வந்து சமூக பரவலை தடுக்கக்கூடிய ஹேர்ட் இம்யூனிட்டி. அதற்கு முக்கியமான 3 விஷயங்களில் வந்து 1 வந்து தடுப்பூசி, 2 வந்து நோய் தொற்றிலிருந்து விடுபட்டவர்களுடைய எண்ணிக்கை கூட இருக்குது. இது நோய்பற்றினுடைய எண்ணிக்கை வந்து நம்ம நம்ம வந்து பாதிப்பு இருந்தாலும் அவர்களுக்கு தடுப்பு ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதன் மூலமாகவும் அவருக்கு வந்து இந்த எதிர்ப்பு சக்தி உருவாகும் சார். அதன் மூலமாகத்தான் இதை வந்து குறைக்க முடியும். அதனால் அப்படி வந்து விட்டதுன்னா நம்ம தேர்வுடைய தாக்கம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. நன்றி டாக்டர். நிச்சயமாக இதில் பல சந்தேகங்கள் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன், மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. நன்றி.